ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 20/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை 5:26 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திராடம். மாலை 4:15 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய, சங்கடங்களை வெல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நபக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் உருவாகும். சிறிய சிறிய தொழிலாக இருந்தாலும் அதை பெரிய தொழிலாக, பெரிய நிர்வாகமாக வளர்த்தி காட்டக்கூடிய வகையான ஒரு செல்வாக்கு, அதற்கான ஒரு முக்கியமான ஒரு மனோதைரியம், எல்லாவற்றுக்கும் மேல அதற்கான காலம் கணிந்து வரக்கூடிய சூழ்நிலை, இதுவெல்லாம் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஜெய். கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் அற்புதம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசியதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக அசுரகுருவும் தேவகுருவும் பார்த்துக்கிறதுனால அசுரத்தனமான ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் அபரிதமான மகிழ்ச்சி மிகுதியாகும். குதூகலமான ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் பூமி யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். நீண்ட நாளாக அதாவது மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காம இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ.
உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் வானளாவிய அதிகாரத்தையும் அற்புதமான ஆதாயங்களையும் சந்திக்க முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிலுவையில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக ஜென்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ ஓ. மரபுகளையும் உறவுகளையும் மனதார மதிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் பதினொன்றாம் இடத்துல ராசி அதாவது ராசி அதிபதி சூரிய பகவானும் அமர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் படிப்பில் மீது அக்கறையும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி கணையை தொட்டு பார்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ யூ. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சொந்த வீடு சொந்த வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீடு விவசாய பூமி அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமாக செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பூமி வியாபாரம் மணல்
செங்கல் சூழ வச்சிருக்கிற அந்த வியாபார தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார், அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் FI. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், ராகு பகவான் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான நன்மைகளை நட்டமில்லாமல் சந்திக்கக்கூடிய பாக்கியம் அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்கைகள் பலவிதம், ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி, அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் XK. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அடுத்தடுத்த வெற்றிகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பாதகமான சூழ்நிலைகளில் கூட சாதகமான சந்தோஷங்களை இன்றைய நாளில் அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PQ. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் ஊக்கமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு உத்தியோகம் அமையுது அப்படிங்கிற விட ஆண்களுக்கு மேலான அதிகார பதவியும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி, அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் RI. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை விலகி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்ட மாணவர்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்சிய போக்கை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன், அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BI. ஓம் விபாசாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் விபாசாய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல நேரம் என்பது நிச்சயமான உண்மை. அந்த நல்ல நேரம் வரும் வரை உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.